வெல்கம் டு லைஃப் க்ரோ சீட்ஸ். இந்த பிஸ்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பிளான் ஆல்ரெடி லான்ச் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த பிளான் மூலியமாக ஏராளமான நபர்கள் நல்ல வருமானத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிளானில் எப்படி நம்ம இணையலாம், எந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு இங்கே இருக்குங்கிற முழு விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறத உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். லைஃப் க்ரோ சீட்ஸோடைய அஃபீஷியல் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்பீட் ஆட்டோ புல் சிஸ்டமேட்டிக் பிளான் கொடுத்துருக்காங்க. குளோபல் சீனியாரிட்டி டைமிங் 3 மேட்ரிக் பிளான் இருக்குது. த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளான் ஒன் டைம் ஹெல்ப் லைஃப் டைம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. ஆட்டோமேட்டிக் B2B சர்வீஸ் அண்ட் செக்யூரான ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த மெம்பர் ஹெல்ப் அண்ட் மேக் மெனி பீப்புள் ஹெல்ப் மல்டிபிள் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு குயிக்லி கிடைக்கும். நிறைய நபருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற பட்சத்தில் குளோபல் ஸ்பீட் ஆட்டோ போல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெம்பர், செகண்ட் அப்கிரேட், தேர்ட் வந்து ரெஃபர் பண்ணவருக்கு போயிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானோட இம்பார்ட்டண்ட்டான நார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அபோவ் 18 ஏஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி கொடுக்குறாங்க. அதாவது ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஒன் மொபைல் நம்பர். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான், செகண்ட் பிளான், தேர்ட் பிளான், ஃபோர்த் பிளான், மொத்தம் 5 பிளான் இருக்குது. 5 பிளான்லேயும் ஒரு ஒரு நாளைக்கும் 5 பிளானில் எந்த பிளான் வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களோட ஜிபே நம்பரையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் யுவர் ஹெல்ப் இமீடியட்லி ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்கள் ஹெல்ப் வந்து இமீடியட்டாக ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து கிவ் ஹெல்ப், ரிசீவ், அப்கிரேட், ரீபர்த் இமீடியட்லி ஆஃப்டர் த ஆக்டிவேஷன், ஆல் பிளான் டெய்லி ஒன் டைம் அவைலபிள் டு ஹெல்ப், மேனுவல் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அண்டு குளோபல் சீனியரிட்டிஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. ஆல் பிளான் எவ்ரி 3 ரிசீவ்டு ஆஃப்டர் நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி மேனுவல் ஆக்டிவேஷன் இமீடியட்லி, கோ டு நெக்ஸ்ட் லெவல் இன்கம். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா நீங்கள் மேனுவலாக ஆக்டிவேஷன் பண்ணியாகணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, 4, 5 சொல்லிட்டு மொத்தம் 5 பிளான் இருக்குது. 100, 200, 300, 400. ஸோ மெம்பர்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிசீவ்டு பெனிஃபிட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அன்லிமிட்டடாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரீபர்த் பெனிஃபிட்ஸும் அன்லிமிட்டடாக நம்ம கொடுத்துருக்காங்க. ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரெஃபரல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் ரிசீவ் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் அப்கிரேட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் ரீபர்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 நபர்களை அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க இங்கே அப்கிரேட் பண்ணும்போதும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ணும்போதும் எல்லா டைமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸு ரிப்பீட்டடாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பிளான் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 அப்கிரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பர் கிவ் ஹெல்ப், 100 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப், 100 ரூபீஸ் கிவ் ஹெல்ப் நம்ம பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெம்பர் ரிசீவ்டு 100 ரூபீஸு. ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ரிசீவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் ரிசீவ் உங்களை ரிசீவ் உங்களை ரெஃபர் பண்ணவருக்கு ஒரு 100 ரூபாவும், ஆட்டோமேட்டிக் அப்கிரேடாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா அப்கிரேடு ஆகிடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவ் ஹெல்ப் 200, ஆட்டோமேட்டிக் மெம்பர் ரிசீவ்டு நமக்கு 600 ரூபா கிடைக்கும். ஸோ ரெஃபர் பண்ணவருக்கு 600 ரூபா, ஆட்டோமேட்டிக் அப்கிரேடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 600 ரூபா நடக்குது. இப்போ அந்த 600 ரூபா அப்படிங்கு வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த்து, ஸோ நம்ம 3 நபர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ரீபர்த் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலி நம்ம செய்யணும். ஸோ இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, ஃபார் எவ்ரி 3 ரிசீவ்டு 1 ரீபர்த் எலிஜிபிள் கம்பல்சரி, மேனுவல் ஆக்டிவேஷன் இமீடியட்லி கோ டு நெக்ஸ்ட் லெவல். மேனுவலாக நீங்கள் ஆக்டிவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் 600 ரூபா அப்கிரேட் நம்ம பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஹெல்ப் வந்து கிவ் பண்ணியிருப்போம் கிவ் ஹெல்ப்பில். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5400 ரூபாய் கிடச்சிருக்கும். இங்கே 6 ஐடி வந்து ரீபர்த் ஆகும். அதே போல் ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் ரிசீவ் நம்ம ரெஃபர் பண்ணுறது 5000 ரூபா, அங்கேயும் வந்து ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும். இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து ரீபர்த் ஆகும், அதுக்கான பெனிஃபிட்ஸ் வரும். இது போல் நம்ம ரிப்பீட்டடாக வந்து இன்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோபோல் இன்கம் தான். நீங்கள் ஒரு 3 நபருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது சீக்கிரமாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆட்டோமேட்டிக் மெம்பர் ரிசீவ்டு வந்து 200. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் ரிசீவ்டு வந்து 200. ஆட்டோமேட்டிக் மெம்பர் அப்கிரேடு 400 ரூபா அப்கிரேட் ஆகுது. இங்கேயும் வந்து ரீபர்த் அவைலபிள் இருக்குது. இங்கேயுமே வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் பிளான் 3, ஸோ பிளான் 3 300 ரூபீஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதன் மூலியமாக வந்து ரிப்பீட்டடாக நம்ம இன்கம் எடுக்கலாம். பிளான் 4 அதே மாதிரி தான், 400. பிளான் 5 வந்து பார்த்திங்கன்னா 500 ஹெல்ப் பண்ணுறதுனால
கிட்டத்தட்ட வந்து 5,98,500 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இன்னும் திருப்பி திரும்ப நம்ம சம்பாதிச்சிட்டே இருந்தால் அதெல்லாம் ஒன் டைம் கிடையாது, ரிப்பீட்டடாக சம்பாதிச்சுட்டே இருக்கிறது தான். ஸோ இந்த பிளானோட விஷன் அண்ட் மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நபர்களையும் ரிச்சஸ்ட் பீப்புளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயினான விஷனாக இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.